நம்ம வந்து நேற்று கில்லி மூவிக்கு போயிருந்தோம். அன்னைக்கு வந்து ஆனிவர்சரி தானே, அந்த ஸ்பெஷல் கொண்டாடுறதுக்காக நம்ம வந்து கில்லி மூவிக்கு போயிருந்தோம். அதனால அந்த வைப்லயே நம்ம இருப்போம். ரெண்டு பேரும் கூட்டு கலாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து ஒருத்தர் மாட்டி வந்து சாடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டாங்க சீட்ல. எந்திரிக்கல ரெண்டு பேரும். ஹாய் சிடி ஃபேமிலி, எங்க எங்களை விட்டுட்டு இங்க வந்து நின்றீங்க? இப்போ எங்க வந்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ரீல்ஸ்னும் போது நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நார்மலாக ரீக்ரியேஷன் கிடையாது, நார்மலாக ரீல்ஸ் எடுக்கிறதா வந்து போயிட்டுருக்குறோம். அப்புறம் நேற்று வந்து எங்களோட மே 1 எங்களுடைய திருமண நாள். அதுக்காக நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி கம்பல்சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் நம்மளுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய பெரிய நன்றிகள் நன்றிகள். உங்களுடைய விஷஸ் எல்லாமே படித்து பார்த்தோம். எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல முடியல, அதனால் ஒரு கமெண்ட் மட்டும் கமெண்டில் பின் பண்ணி விட்டுருக்கோம். அதான் இப்போ வந்து நேர்லேயே சொல்லிடலாம்னு சொல்லலாம்னு சொல்கிறோம். சரி ஓகே, இப்போ வந்து ரீல்ஸ் வந்து என்ன ரீல்ஸ் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீங்க? ரீல்ஸ் ட்ரெண்டிங் ரீல்ஸ் கில்லி கில்லி அந்த வைப்லேயே இன்னும் இருக்கோம். நம்ம வந்து இன்ஸ்டா போஸ்ட் அதாவது ரீல்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நேற்று கில்லி மூவிக்கு போயிருந்தோம். அன்னைக்கு வந்து ஆனிவர்சரி தானே, அந்த ஸ்பெஷல் கொண்டாடுறதுக்காக நம்ம வந்து கில்லி மூவிக்கு போயிருந்தோம். அதனால அந்த வைப்லேயே நம்ம இருப்போம். நேற்றுலாம் செம வைப். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தெரியாது. பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் போயிட்டு இருந்தாலும் டான்ஸ் போடல. சரி இப்போ நாங்கள் வந்து போட போகிறோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு பாருங்க. அங்கேயும் நிறைய சிடி ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தோம், நிறைய டேரக்டாக விஸ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அவங்கள பார்த்தது நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஷூரா உங்கள் கமெண்ட்ஸ் படித்ததில் உண்மையிலே எங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு திருப்தியாக இருந்தது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. சரி நம்ம ரீல்ஸுக்கு போகலாமா? கண்டிப்பாங்க. மழை வர வர மாதிரி இன்னைக்கு தான் நம்ம மழை வர மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல கடல் புண்ணியத்துல மழை வந்தா பரவாயில்ல. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கல செம காட்டு காட்டுன்னு காட்டுது, வெயில சுத்தமா மழையா போட்டா அப்படியே நெருப்பு, அப்படியே அனல், அப்படியே பக்கத்துலயே நெருப்பு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காத்து. நேத்து நைட் எல்லாம் அப்படியே அது அனல் அடிச்சு எனக்கு வந்து நார்மலாவே அப்படியே வேக்குது, வேத்து அந்த அந்த ஒரு புழுக்கன்னு சொல்லுவாங்களா அதுலயே என்னால தூக்க முடியல. 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தா விடிய விடிய முடிச்சுட்டே தான் இருந்தேன். இவரு நாங்க எல்லாம் 3 பேரும் சரி கீழே படுத்துட்டுங்க. இவர் சரி அந்த ஃபேனை எடுத்து வச்சாது தூங்கியிருக்கலாம், தூங்கவே இல்லை. இவர் பாட்டு பாவம் படுத்துட்டே இருந்தார். நானும் சரி தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தா தூங்கவே இல்லை. காலையில் என்ன பண்ணுறது அந்த ஃபேனில் இருக்கிற ஃபேனை இவங்க பாப்பா தம்பி எல்லாம் 3 பேரும் எடுத்து வச்சு கீழே உட்காந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அவங்க தூங்கிட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. வீடியோ வேணாமல் நம்ம இங்கே தான் வர்றது, ஏன்னா இந்த இடம் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. எல்லா லொக்கேஷனோட அடிக்கிற வயலுக்கு வேற எங்கேயுமே பார்த்தோம்னா எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. இங்கே மட்டும் தான் கொஞ்சம் தண்ணி பாயிற இடமா இருக்குது, அதனால் இங்கே மட்டும் பச்சையாக இருக்குது. அதனால தான் நம்ம சரி இங்கேயே வந்து எடுத்துக்கலான்ட்டு வந்தாச்சு. என்றைக்கும் நம்ம வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவோம். இன்றைக்கி பாருங்களேன் எல்லாம் காட்டுக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. பின்னாடி மாடு மீது எல்லாம் சுற்றி சுற்றி ஆளுங்களாக இருக்காங்க. நமக்கு வேறு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். யார் இருந்தால் என்ன நம்ம வேலையை நம்ம செய்ய போகிறோம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா திவ்யா ஷலல்லா ரெட்டை, அதே அந்த சாங்கில் இருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லைன்ஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது நீங்கள் ரீல்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நாம் இப்போ சொல்ல வேணாண்டா. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி வாங்க நம்ம சீனுக்கு போகலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு சீன் வந்து அண்ணி அண்ணி வந்து இப்போ த்ரிஷான்னு நினச்சிக்கோங்க எல்லோரும். இந்த சாங்கில் நாங்கள் 2 பேரும் த்ரிஷா மணித்து கொள்ள முடியும். அண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ இல்லையோ அங்கே பாருங்களேன், 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வேறு மாட்டி முடிஞ்சிருக்கணும். இதற்காக
கால வீரன் நான் குதிரை ஏறி வருவானு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கை ஆட்டினே இருந்தேன். ஏடி கைய இப்படி வைக்காம ஏழு முளத்து இப்படி தான் என் கை நீளமா இருக்கிறதுனால இப்படி பண்ண இப்படியா குதிரை வண்டி ஓட்டணும் அப்படி குதிரை சவாரி குதிரை சவாரி உங்களுக்கு கரெக்டா கூப்பிட்டு போறீங்களா கவல் தாண்டி என்னை தான் கடத்தி கொண்டு போவான் எப்படி சொல்லுங்கிறது சொல்லுங்க எங்க அது ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன் கேமராமேன் மட்டும் விடவே மாட்டார் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் ஓகே வேணா டேக் ஓகே அவ்வளோதான் வீட்டுக்கு போகுது அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம் வீட்டுக்கு போகலாமாண்ணா மூணு ரீல் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் பாருங்க இன்றைக்கி நேரம் பார்த்து நம்ம ஏரியாவில் மழை வர மாதிரி லைட்டாக கிளைமேட்லாம் மாறிட்டு இருக்குது மழை வந்தால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் ரீல்ஸ் முடிச்சிட்டோம் ஒரே ஒரு ரீல்ஸாக எடுத்துருக்கோம் மற்ற இருக்கிற ரெண்டு ரீல்ஸ் நாளைக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இவங்க பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் கேமராவில் சார்ஜர் போட்டு வைக்கல சார்ஜர் கம்மியாக இருக்கு அதெல்லாம் உங்கள் மிஸ்டேக் எல்லாம் சொல்லுவாங்க அதனால் மீதி ரீல்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகே ஓகே சரி போகலாம் இந்த ரீல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க ரீல்ஸ் அப்புறம் அத சொல்லிருங்க ரீல்ஸ் ஆல்ரெடி நாளைக்கு காலையில நாளைக்கு வந்துரும் இப்போ இந்த எடுக்கிற vlog வந்து இப்பவே நைட் வந்துரும் ஆமா vlog இன்னைக்கு வந்துரும் ரீல்ஸ் நாளைக்கு வரும் சரி எப்படி இருக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டுருக்கும் அப்படி சொல்ல மாட்டோம் பண்ணிருக்கோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரி ஓகே பை ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எஃபெக்ட் ரொம்ப இருக்குற வீடியோ கொடுத்தோம் அப்படினா தப்பிச்சுக்கறாங்க அது ரொம்ப டான்ஸ் போடணும் ஓவர் ஆகுது ஸ்டெப் எல்லாம் வேணாம் வேணாம்ன்றாங்க நிஜமா வேண்டாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஓவரலா எது கொஞ்சம் பெஸ்ட் நமக்கு வந்து குத்தட்டா இல்லனா சும்மா அப்படியே ஹாய் ஹாய் அப்படின்றது வந்து தான் வரும் பெரிய அளவுல டான்ஸ் எல்லாம் நமக்கு வரது கிடையாது ஸ்டுடியோ ஆடுற டான்ஸ் அளவுக்கு எல்லாம் நமக்கு வராது அதனால தான் அந்த மாதிரி டான்ஸ் நம்ம எடுக்கிறதும் இல்லை நமக்கு எது வருதோ அந்த மாதிரி பார்த்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அது ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த பாடி அப்படியே ஆக்ஷன் எல்லாம் வந்துட்டு இருக்குது அது நம்ம கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணனும் நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மென்ட் பண்ணனும் டான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க ப்ராப்பர் டான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பெஸ்டா பண்ணனும் பண்றாங்க இருந்தாலும் நாங்க இன்னும் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணனும் பா நிஜமாவே தான் அப்படினு சொல்லி நாங்க எதிர்பார்க்கறோம் அண்ணாவும் அவரும் கேமரா புடிச்சிட்டாங்கன்னா இன்னும் பண்ணுங்க நம்ம டயர்ட் ஆகாம பண்ண மாட்டாங்க நமக்கு வேண்டியதே தான் இருக்கு இன்னும் எக்ஸ்பிரஷனும் வேணும் அதே மாதிரி டான்ஸும் இன்னும் அதிகமாக வேணும் நமக்கு தேவைப்படுது இன்னும் நம்மள திறமைப்படுத்திக்குவோம் அந்த வகையில் வேற எந்த ரீல்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆமா இவ்வளோ சொல்லுங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சத நீங்க சொல்லுங்க சரி ஓகே பாய்